கரீபியன் ப்ரீமியர் லீக் ஹிஸ்ட்ரியில் டாப் டூ டீம்ஸ்னு சொன்னால் டெஃபினட்டாக டின்பாக் யுனைடெட் அண்ட் கயானா அமேசான் வாரியர்ஸை சொல்லிடலாம். அந்தளவுக்கு அந்த ரெண்டு டீம்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபைனலுக்கு கயானா அமேசான் வாரியர்ஸ் வந்திருக்காங்க, கரண்ட் சாம்பியனாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அது வரைக்கும் சாம்பியன் ஆக முடிஞ்சது, இது லாஸ்ட் இயர். அண்ட் டின்பாக் யுனைடெட்னு பார்க்கும்போது அதிக முறை சாம்பியனான டீமு சிபிஎல்லில். இந்த ரெண்டு டீம்ஸும் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீசனில் ரெண்டு டீம்ஸும் ஒற்றுமைன்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டின்பாக் யுனைடெட்ஸ் காலங்காலமாக பண்ணுற ஒரு விஷயம்தான், இந்த சீசனில் சில ஸ்டார்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு எமர்ஜிங் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க. கயானா அமேசான் வாரியர்ஸ் ஓப்பனர் சைடு இது வரைக்கும் மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. செட் ஆகலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம், இன்னொரு பக்கம் அந்த ஓப்பனர்ஸை மாற்றும் போது உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்குது அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேப்டன் இம்ரான் தஹிர் இன்ஜுரி ஆகியிருக்காரு, அந்த இடத்துல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கிலீஷ் ஸ்டார் ஸ்பின் பவுலர், என்ன சொல்ல போனால் அண்டர் ரேட்டட் ஸ்பின் பவுலரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டின்பாக் யுனைடெட்ஸுக்கு ஒரு ஸ்டார் ஆல்ரவுண்டர் இங்கிலீஷ் மேன் உள்ளே வராரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது டெஃபினட்டாக இன்னுமே மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன மாதிரி மாற்றங்கள் செய்ய போகிறாங்க பேசலாம். கரீபியன் ப்ரீமியர் லீக் 2024 19th மேட்ச் டின்பாக் யுனைடெட் கயானா அமேசான் வாரியர்ஸுக்கு இடையில நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். முழுமையான வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். க்ளோஸ் டு ஜிஎல் டெஃபினட்டாக போக முடியும். ஆர்டிஎம்எஸ் கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குயின்ஸ் பார்க் ஓவல் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் தான் இந்த மேட்ச். ட்ரினிடாட் நடத்துகிற முதல் போட்டி. இந்த சீசனில் மழை இல்லை அப்படின்னா கூட கண்டிஷன் க்ளோடியாக இருக்க போது மேட்சுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை இருந்திருக்கு. வெட் அவுட் ஃபீல்னால கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். முழுமையான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓவர் காஸ்ட் கண்டிஷன், முதல் போட்டி, இந்த மாதிரி ஒரு விஷயம் கொஞ்சம் ஸ்விங் ஏதும் இனிஷியலாக எடுத்து கொடுக்குமா? சில நேரங்களில் பேசஸ் சப்போர்ட் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி, பட் இந்த சீசனில் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட்டில் கிடைக்கல. ஃபுல்லாகவே ஸ்பின் ஃபேவராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பேட்டை ஃபேவராக நல்ல ஃப்ளாட் ராக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹார்டராக இருந்திருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குமா இல்லை லைட் கிராஸ் எதுவும் இருந்து இந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷனுக்கு இனிஷியல் பேஸில் விக்கெட் விழுமா, அதை ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் க்ரௌண்டுன்னு பார்க்கும்போது ஆரம்ப மேட்சஸில் ஸ்கோர் வரும், லேட்டர் பேஸில் டவுன் ஆகும். அதுதான் டெம்ப்ளேட்டாக இருந்திருக்கு ஓவராலாக வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட்ஸுக்கே, அதுதான் டெம்ப்ளேட்டு. பார்க்கலாம் இங்கே என்ன பண்ண போகிறாங்க. டின்பாக் யுனைடெட்ஸ் ஹை ஸ்கோரை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க 223-6 அப்படின்ற மாதிரி. அவங்களே தான் லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க 94. பட் இது ரெயின்ஃபால் மேட்ச் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. 150 பிலோவா 24 டைம்ஸ் வந்திருந்தா கூட 170 அபோவா 15 டைம்ஸ் வந்திருக்கு. ஸ்கோர் பேஸில் யோசிக்கும் போது முழு மேட்ச் நடக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 170 ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். ரெண்டு டீம் சைடுமே ஸ்டார் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க, இந்த ஸ்கோர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். அண்ட் டின்பாக் யுனைடெட்ஸ் ட்ரினிடாடில் வந்து விளையாடுறனால அவங்களோட ரெகுலர் ஸ்டார்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. அப்படி ரெகுலர் ஸ்டார்ஸ் உள்ளே கொண்டு வந்தால் டின்பாக் யுனைடெட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்படி இல்லை அப்படின்னா கயானா அமேசான் வாரியர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கோங்க. டின்பாக் யுனைடெட்ஸ் டாப் ஆர்டரில் ஜேசன் ராய், சுனில் நாராயண் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேசன் ராய் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. சுனில் நாராயண் பேட்டிங் பேஸில் ஃபெயில் ஆனால் கூட பவுலிங்கில் வந்துடுறாரு. ஆனால் டீசன்ட் பேட்டிங் நல்ல ஸ்டார்ட் அப்படின்றவர்களால் கொடுக்க முடியுது இந்த சீசனில். பாரிஸ் சூப்பராக விளையாண்டுட்டுருக்காரு. ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்டெபிலிட்டி, குயிக்காக ஆட வேண்டிய இடத்துல குயிக்காக ஆடுறாரு. ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனாக தெரியுற யங்ஸ்டர் தான், ஆனால் மெச்சூரிட்டி கிரிக்கெட் ஷோ பண்ணுறாரு. பூரன் சொல்லவே தேவையில்லை, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், நல்ல அவுட் புட் கொடுத்துட்ருக்காரு. இந்த சீசனில் அதிகபட்ச சிக்ஸர், ஓவராலாக இந்த இயரில் அதிகபட்ச சிக்ஸர்ஸ் அடித்த ஒரு பிளேயராக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் T20 வரலாற்றில் ஒரு வருஷத்தில் அதிகபட்ச சிக்ஸர் இவர் தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த நம்பரையும் இந்த வருஷம் வச்சுருக்காரு. கீசி காட்டி டீசன்ட் பிளேயர், கிளாசி பிளேயர், ஓரளவுக்கு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஷாட் மூலமாக விளையாடக்கூடிய பிளேயர், நிறைய ஃபேன்சி ஷாட்ஸுக்கு போக மாட்டார். கிரண் போலார்டு சூப்பராக விளையாண்டுட்டுருக்கார், டீசன்ட் பேட்டிங், எண்டில் ஃபினிஷ் பண்ண வேண்டிய இடத்துல நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் இவரால் நிறைய கேம் இந்த டீமுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இந்த மேட்சில் வர்றதுக்கான வாய்ப்பு, ஆண்ட்ரூ கஸ் வந்து நேஷனல் டூட்டி அப்படின்றனால அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் ஜெய்டன் சேல்ஸ் அவ்வளோ கிரேட்டாக பவுல் பண்ணலை, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல கிறிஸ் ஜோர்டான் வருவார், கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இல்லை ரசலுக்கு இன்னுமே ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அந்த இடத்துல ட்வெயின் பிராவோவை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்களா, இதெல்லாமே பார்க்கணும். நாதன் எட்வர்டு இருக்கார், மார்க் தேல் தொடர்ந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கார், இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கலாம். அகில் ஹுசைன்
சூப்பராக பவுல் பண்ணார் போன மேட்ச்சு. ஓவராலாக சிபிஎல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிரேட்னா கிடையாது, மேட்சை விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சு கூட எடுக்காமல் தான் இருக்கார். டீசன்ட் பவுலர் டவுட்டே கிடையாது, ரீசெண்டாக நல்லா அவுட் புட் கொடுத்துட்டு தான் வராரு. ஆனால் ஆப்போனண்ட் எந்த மாதிரி இருக்காங்க, எலி ஓவர்ஸ் வீசி அந்த இடத்துல ஸ்டெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அக்கிலிசன் விக்கெட் லெஸ்ஸாக போயிடுறாரு, அதையும் பார்க்கணும். டெரன்ஸ் ஹின்ஸு டீசன்ட் பிளேயர், டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. சலாம் கில் சூப்பராக பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு, அனார்த்தராக்ஸ் ஸ்பின்னு ஷோ பண்ணுறாரு. கயானா அமேசான் வாரியர்ஸ் டாப் ஆர்டரில் போன மேட்ச்சு, டிம் ராபின்சன் அசாம் கான் ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி குடகேஸ் மோட்டி ஓப்பன் பண்ணுறதை பார்த்தோம், இது மாறிக்கிட்டே தான் இருக்குது. டிம் ராபின்சன் ஓப்பன் பண்ணுவார், கூட யார் ஓப்பன் பண்ண போகிறாங்க? அசாம் கான் அவ்வளோ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பேஸில் கொடுக்கல, விக்கெட் கீப்பராக இருக்கார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டாப் ஆர்டரில் வந்தால் பெட்டர் அவுட் புட் கொடுக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பட் இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஓப்பன் பண்ண வச்சுருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. பொஷனை மாற்றினா ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியுமா? பவர் பிளேலாம் நீங்கள் ஃப்ரீயாக ஆடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு தோணுது. பட் ஏர்லி ஃபெயிலியர் அப்படின்றது தான் ஷோ பண்ண முடிஞ்சுது போன மேட்ச்சில். சாய்ஹோப்பு டீசனாக விளையாடாரு, இந்த டீமோட கேப்டன், ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சிம்ரன் அட் மேர் கேட்சிங் பொசிஷனில் நிற்கிறது, அது மட்டும் இல்லை பேட்டிங்கில் ஷோ பண்ணுறது சூப்பராக இருந்துகிட்ருக்கு. சிபிஎல்லில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதை தான் இங்கே ஷோ பண்ணுறாரு. மொயின் அலி, கீமா பால், ரெய்ஃப் பிரிட்டோரியஸ் மோட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் பட்டாளமே இருக்குது, ஒரு நல்ல டீம் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களை சொல்லிடலாம். ஏன்னா கண்டிஷன் பேர்லன்னு யோசிக்கும் போது நிறைய நேரங்களில் வெரைட்டி கொடுக்குற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்டு ஸ்பின்னர்ஸுக்கு சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற பவுலர்ஸ் எல்லாமே வெரைட்டி கொடுக்குற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். பின்னர் பேஸில் மொயின் அலி மோட்டி நல்ல பவுலிங் கொடுப்பாங்க. போன மேட்ச்சில் மொயின் அலி நல்ல பவுலிங் கொடுத்தார், விக்கெட் இல்லாமல் இருந்தால் கூட பேட்டிங் பேஸில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார். மோட்டியும் போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார், அன்ஃபார்ச்சுனேட்டு தான் சொல்லணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருந்ததுனால மோட்டி வெளியே இன்ட்ரடியூஸ் பண்ணலை. பட் நிறைய நேரங்களில் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எங்கேன்ஸாகவும் நல்லா பவுலிங் கொடுத்துருக்காங்க. மேட்சை பேஸில் ரொம்ப யோசிக்கக்கூடாது, ஓரளவுக்கு யோசிக்கலாம். மோட்டி மாதிரி பவுலர் இருக்கலாம், முழுமையான கோட்டாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தொடர்ந்து வரும். அதை மிஸ் பண்ணிட்டாரோ சாய்ஹோப் அப்படின்னு தோணுது. இம்ரான் தஹிரா இருக்கிறப்ப நிறைய நேரங்களில் மோட்டிக்கு பவுலிங் முழுமையாக தான் கொடுத்துருவார். ஈவன் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் கூட இந்த ஷார்ட் பவுண்ட்ரி லாங் பவுண்ட்ரி இந்த கால்குலேஷனில் இம்ரான் தஹிரோட அந்த கேப்டன்சி சிறப்பாக இருக்கும். சமர் ஜோசப் நிறைய ரன்ஸுக்கு போகிறாரு, டெஸ்ட் லென்த்து வீசுகிறாரு, அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஜூனியர் சின்க்ளேர் பார்க்கலாம் இந்த இடத்துல. பாசிபிளாக நாதன் சவுட்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா? ஸோ நாதன் சவுட்டை இங்கிலீஷ் பவுலர் உள்ளே வராரு, இம்ரான் தஹிரோட இன்ஜுரி காரணமாக ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாதன் சவுட்டரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாசிபிளாக சின்க்ளேருக்கு பதிலாக கூட அவர் வரலாம், வருவாரான்னு பார்க்கணும். ரெண்டு டீம் சைடுன்னு பார்க்கும்போது பேட்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் இருக்குது டெஃபினட்டாக. ஜேசன் ராய், சுனில் நாராயண் அவனா ராய் நல்லா விளையாடலைன்னா கூட பெரிய பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. நரேன், பாரிஸு, பூரன், கிசி கார்டி, பொலாடு, ரசல் இவங்க எல்லாருமே செம்ம குவாலிட்டிவன். கிறிஸ் ஜோர்டான், அகில் ஹுசைன் கூட பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஸோ அதனால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பேட்டிங்கை ரெண்டு டீம்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எங்கேயுமே மோட்டி வரைக்கும் அந்த பேட்டிங் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்கிற யூனிட்ஸாகவும் ரெண்டு யூனிட்டும் இருக்காங்க. ஸ்டில் பொலாட் அவ்வளோவா பவுல் பண்ணாமல் இருக்கார். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அந்த கால்குலேட் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பிளேயர் பேஸில் பொலாட் எடுக்கிறாரு. இவ்வளோ ஸ்கோருக்கு மேலே அந்த கிரவுண்டில் அடிக்க முடியாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் அவரோட பவுலிங்கை செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இது எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுது அந்த மாதிரி இடத்துல. பட் ரசல், ஜோர்டான் இவங்கெல்லாம் வந்துட்டதுனால பொலாடுகிட்டேருந்து பெரிய அளவில் பவுலிங் எதிர்பார்க்க வேண்டான்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய ஒரு பக்கம் ஸ்பின்னர் அது கூடவே வந்துட்டு ப்ராப்பர் பவுலிங் அப்படின்ற மாதிரி ஃபைவ் அடிஷ்னல் பவுலர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல டெஃபினட்டாக இவங்களே முழுமையாக எடுத்து வீச முடியாது. அதனால் பொலாடுக்கான பவுலிங் இன்றைக்கி இருக்காதுன்னு தோணுது. இந்த சைடு டிம் ராபின்சனுக்குலாம் பவுலிங்கே கொடுக்கறது இல்லை. மொயின் அலி, கீமா பால் அப்படின்னு இந்த பாட்டம் சைடு யோசித்தா எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. எப்படி ஷேர் பண்ண போகிறாரு சாய்ஹோப், என்ன மாதிரி கேப்டன்சி பண்ண போகிறாரு? அவ்வளோவா சாய்ஹோப்போட கேப்டன்சி, அதாவது ஒன் டே ஃபார்மட்டாக நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி இடத்துல அவர் எடுக்கவே யோசிப்பாங்க. இந்த சீசனில் வாய்ப்பு கொடுக்குறாங்க, இன்னும் சொல்லப்போனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு பேட்டிங் டிஸ்பிளே இருந்திருக்கு ரீசெண்ட் இயர்ஸில். அண்ட் எனிவே அவரோட கேப்டன்சியில் இந்த பவுலிங் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது அவ்வளோ கிளாரிட்டி கொடுக்க முடியல. பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருந்தாலும் நிறைய அகில் ஹுசைன், வாக்கு சலாம் கில் இவங்க ஸ்பின்னர்ஸு அவங்களோட முழுமையான கோட்டாக வீசுறதுக்கான வாய்ப்பு. ரசல் அண்ட் ஹைன்ஸ் இண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை ரசல் இல்லாமல் ப்ராவோ இருந்தால் ப்ராவோ இண்டோரில் டெஃபினட்டாக வருவார். இந்த சைடுன்னு யோசிக்கும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அதில் ரைஃபரை மிஸ் பண்ணியிருக்கேன், ரைஃபரும் கண்டிப்பாக வந்து பவுல் பண்ணக்கூடிய ஸோ அந்த ஒரு
விஷயத்தோடு இருப்பார். ஸோ கண்டிப்பாக ரைஃபர் பவுல் பண்ணுவார். ஸோ ரைஃபர் எண்டில் போன மேட்ச் வீசினார். ஸோ அந்த இடத்துல ரைஃபர் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வித் ட்வைன் ப்ரோட்டோரிஸ் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. டாப்பிக்ஸ் டாப் 14 பிக் என்னோட மைண்டில் அப்படின்னு யோசிக்கும் போது நிறையனு ஓப்பன் பண்ணுறாரு. பாரிஸு, சாய்ஹோப்பு, பூரன், ஹெட்மேர் அப்படின்ற மாதிரி ஸ்டார் பேட்டர்ஸ். ஸோ இதில் சாய்ஹோப்போட பேட்டிங் பாசிபிளாக கேப்டன் அப்படின்றதுனால ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கலாம். நிக்கோலஸ் பூரன் க்ளோ பாயிண்ட்டும் இருக்குது, அடிஷ்னலாக பேட்டிங்கில் சூப்பராக பண்ணுறாரு. நிறைய நேரங்களில் அந்த முதல் போட்டியில் நல்லா தான் பண்ணுறாரு. காரணம் அந்த ஃப்ளாட் ட்ராக்கு அவ்வளோவா டிஸ்டர்ப் ஆகாத ட்ராக்ஸில் நல்லா பண்ண, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க இடத்துல கஷ்டப்படுவார், அது நம்ம பார்த்துருக்கோம். சிக்ஸ் ஹிட்டிங் பண்ணுற நிறைய பேட்ஸ்மேனுக்கு இது ஒரு விஷயந்தான். அண்ட் சிம்ரன் அட்மியர் டீசெண்டாக விளையாண்டுருக்கார். கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது அடிஷ்னலாக அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் தான். மொயின் அலி, கீமா பால், ரசல், ரெய்ஃபர், ப்ரோட்டோரியஸ், ஜோர்டன், அக்கிலூசன் இவங்க எல்லாருமே பேட்டிங் அபிலிட்டியோடு இருக்கிற பவுலர்ஸு. ஸோ அந்த பேஸில் ஒரு கன்சிடரபுள் தான். குடகேஸ் மூட்டி விக்கெட் டேக்கிங்கில் கலக்குவார். ஒரு போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க சரியான அளவில் பயன்படுத்தாமல். அண்ட் இந்த மேட்ச்சில் ஓரளவுக்குள்ளே வர வாய்ப்பு இருந்தால் கூட ஒரு பக்கம் சாய்ஹோப்பட கேப்டன்சியில் மூட்டி எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னு யோசிக்கும்போது அது கொஞ்சம் ஒரிங்க தான் இருக்குது. வாக்கர் சலாம் கில் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்கார். டெஃபினட்டாக விக்கெட் இருக்கிற இடத்துல விக்கெட் எடுத்துடுறாரு, அதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால் சாம்கில் கன்சிடர் பண்ணலாம். பிக் பேஸில் யோசிக்கும் போது லோ பிக்கில் ஜேசன் ராய் இருக்கார், ஓப்பனராக இருக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் அவரை கேப்டனாக நிறைய பர்சன்டேஜ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. தொடர்ந்த ஃபெயிலியர் அவரை பிக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கிட்டே நமக்கான டேவாக இருக்குன்னா அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். அண்ட் பாரிஸ் அப்படின்னு யோசிக்கும் போது சூப்பராக விளையாண்டுட்டுருக்கார். ஒரு கன்சிஸ்டன்ட் மெச்சூரிட்டி ஷோ பண்ணுறாரு. ரைஃபர் போலிங் பேஸில் உள்ளே வர்றார். ஆரம்பத்தில் இவருக்கான வாய்ப்பு அவ்வளோவா கொடுக்கல, பட் கொடுக்கும்போது வாய்ப்பை நிறையா பிடிச்சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சம ஜோசப் கொஞ்சம் டவுனாக இருக்கார், பார்க்கணும் ஒரு இடத்துல நல்ல போலிங் கொடுப்பார் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். அண்ட் சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரன், ஃபென் பிரட்டோரியஸை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக ரசல் வரும்போது ரசல் சைடும் திரும்புவாங்க. சாய்ஹோப்பும் மொயின் அலி, கீமா பால் இவங்க சைடும் கொஞ்சம் யோசிக்கலாம். சாய்ஹோப் கேப்டனாக இருக்கனால ஒரு ஸ்டெடி இன்னிங்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுவார். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 5 பேட்ஸ்மேனாக போன மேட்ச் அனுப்புறாங்க. இன்றைக்கி ஓப்பன் பண்ண வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம், அதுதான் அவங்க மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்க ஒரு விஷயம். ஸோ மொயின் அலி பவுலிங் பேஸ்லேயும் கண்டிப்பாக ஸ்ட்ராங் அவுட்புட் கொடுக்க முடியும். கீமா பால் நல்ல பேட்டிங் நல்லா போலிங் கொடுத்துருக்காரு. சில நேரங்களில் லேட்டர் ஓவரில் வீசும்போது விக்கெட் கூட எடுக்கலாம். நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்காரு. ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். டீம் பாருங்கள், கேப்டன் நரேன், வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன். நிக்கோலஸ் பூரன் முதல் போட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. இந்த ட்ரினிடாடில் முதல் போட்டி அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நிக்கோலஸ் பூரன் சைடு போகலாம். க்ளோவ் பாயிண்ட் அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஹோப்பு, ஹெட்மேர் இவங்களெல்லாம் ரிஸ்க் எடுக்கணுன்ற இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொயின் அலி, ப்ரோட்டோரியஸ், கீமா பால் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் பவுலிங் பிளஸில் சலாம் கில், அக்கிலுசைன், ஜோர்டான் சைடு போயிருக்கேன். அக்கிலுசைன் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அமேசான் வாரியர் சைடு இருக்கிற போலர் சைடு போகலாம். நாதன் சவுட்டர் இருந்தால் நல்ல சாய்ஸு. அவர் கொஞ்சம் ஸ்லோவாக போடுவார். த்ரூ த லைன் போடும்போது ஃப்ளைட் பண்ணி போடும்போது நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கண்டிஷன் கொஞ்சம் சூட் ஆக கூட செய்யலாம். அந்த டைமில் பார்க்கணும் என்ன மாதிரி கண்டிஷன். கொஞ்சம் கிராஸ் இருந்ததுன்னா டஃப்பாக இருக்கும், பட் கிராஸ் இல்லாமல் நார்மலாக இருந்ததுன்னா சவுட்டர்லாம் உள்ளே வரலாம். ஆனால் சவுட்டர் மேட்சில் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ஒரு இங்கிலீஷ் பிளேயர் அப்படிங்கிறதுனால ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போ சாதன் சவுட்டர் வந்தால் அவரை நம்ம பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். மை மாஸ்டர் லெவனில் ப்ளே பண்ணுங்கள். மை மாஸ்டர் லெவன் ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அண்டு ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பயன்படுத்திக்கங்க. டீசன்ட் மினி லீக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மினி லீக்ஸ் விளையாடணும்னு நினச்சாலும் இங்கே வந்து விளையாடலாம். நம்ம ட்ரீமில் உள்ள மினி லீக்ஸ் விளையாடுறதுக்கும் இங்கே மினி லீக்ஸ் விளையாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க, நிறைய டீம்ஸ் போட்டு போக மாட்டாங்க. நம்ம ஒரு 5 டீம்ஸ் 6 டீம்ஸ் இந்த ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணோன்னா டெஃபினட்டாக அந்த மினி லீக்ஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் லெவன் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.